ஒரு வாணலில் மூணு கரண்டி எண்ணெய், கடுகு ஒரு டீஸ்பூன், அது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் விடுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன், வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, வீட்லேயே செஞ்ச புளியோதரை பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன். புளியோதரை பவுடர் எப்படி செய்கிறோங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். உப்பு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாயில்டு ரைஸ் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. அவ்வளோதான், புளி சாதம் தயார்.